மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழிகாட்டிய வழியில் செயல்படக்கூடிய தமிழக அரசு கிராம மற்றும் நகரப்புறங்களில் வாழ்கின்ற போலீஸ் வேன் எல்லாமே இருக்கும். அழுத்தம் கொடுக்க வேண்டும், அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் அழுத்தம் கொடுக்கலாம். நம்முடைய நோக்கம் வந்து குறைக்கணும், அந்த குறைக்கிறதுக்குரிய அந்த நோக்கத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றுகிற பணியில் வந்து நாங்கள் ஈடுபட்டுருக்குறோம். அம்மாவுடைய அரசு ஈடுபட்டுருக்குது. குறைக்கிறதுக்குரிய அந்த முறைகளை நாங்கள் கையாள்கிறோம். அது இறுதிக்கட்டத்தில் வருகிற போது எங்களுடைய தலைமை வந்து முடிவு எடுத்து அதை அழுத்தம் கொடுப்பது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதை தலைமை முடிவு செய்வாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். அக்காமைய உதயகுமார்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் சாக்ரட்டிஸுடைய சம்பந்தி பையனா அவரு டிடிவி தினகரன். அதனால அவர் தொண்டரை நிறுத்துறத நாங்களும் தொண்டரை தான் நிறுத்த போறோம். நாங்கள் ஒன்றும் குண்டர்களை நிறுத்தலை. நாங்களும் அம்மாவுடைய சாமானிய தொண்டர் தான் களத்தில் நிற்க போறாரு. அவர் தான் வெற்றி பெற போறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சவுடால் விடுறாரு சவால் விடுறாருன்னு நம்ம பார்த்துறோம். அந்த சாக்ரட்டிஸ் சம்பந்தி பையனுக்கு நான் டிடிவி தினகரனுக்கு இதை சவாலா அரிஸ்டாட்டில் அக்கா மகனா நான் சவால் விடுறேன். சார், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 46 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தம். திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கி அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்ன, அந்த மக்கள் பணியாற்றிய காலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியே கிடையாது. அது வந்து தனக்காக ஒரு பதவியை ஏற்படுத்தியிருக்காக முழுக்க முழுக்க டிடிவி தினகரன், சாக்ரட்டிஸினுடைய சம்பந்தி மகனாக இருக்கிற டிடிவி தினகரன் பதவிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அது கட்சி கூட இல்லை, அது எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியாது. ஆகவே அதுக்கு இன்னும் கொள்கை கிடையாது, அதுக்கு லட்சியம் கிடையாது, அதுக்கு கொடி கிடையாது, அதுக்கு சின்னம் கிடையாது, அதுக்கு தொண்டர்களும் கிடையாது. ஒரே ஒருத்தர் அவர் மட்டும் இருக்கார். இல்லை, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அது நீதிமன்றத்தில் அதுக்குரிய இது வந்து அவங்க வாத பிரதிவாதங்கள்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அது வழக்குக்கு வந்து எதுவும் சம்மந்தம் இல்லை. அது தேர்தல் ஆணையம் அவங்களுடைய அறிவுரைகள் கேட்கிறாங்களா கேட்கலையா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய தனிப்பட்ட முறையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு. அது அந்த முடிவை வந்து உதயகுமார் எடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் தான் எடுக்க முடியும். அமைச்சர்களை குறைப்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் அழுத்தம் கொடுக்கலாம். நம்முடைய நோக்கம் வந்து குறைக்கணும், அந்த குறைக்கிறதுக்குரிய அந்த நோக்கத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றுகிற பணியில் வந்து நாங்கள் ஈடுபட்டுருக்குறோம். அம்மாவுடைய அரசு ஈடுபட்டுருக்குது. குறைக்கிறதுக்குரிய அந்த முறைகளை நாங்கள் கையாள்கிறோம். அது இறுதிக்கட்டத்தில் வருகிற போது எங்களுடைய தலைமை வந்து முடிவு எடுத்து அதை அழுத்தம் கொடுப்பது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதை தலைமை முடிவு செய்வாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். ஒவ்வொரு தீர்ப்பாக கொடுக்குறாங்க ஏங்க, இதுக்கு எதுக்கு மேல்முறையீடு? உச்ச நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு தொடுக்கப்பட்ட வழக்குக்கு அவங்க அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம எல்லாமே அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம விமர்சனம் செய்ய போகிறதில்ல. நீதிமன்றத்தில் நமக்கு தீர்ப்பில் வந்து நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருந்தால் அதுக்கு அப்பீல் தான் போகணும், விமர்சனம் செய்யக்கூடாது. வெளிப்படைத்தன்மையோடு மக்கள்கிட்ட செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது, இது வெளிப்படையான உண்மை, ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். இதை பொறுத்து கொள்ளாமல் அதை திசை திருப்புற வகையில் ஒரு முகாந்திரம் இல்லாத பொய்க்கூட்ட சட்டை சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு திருப்பி சொன்னால் அதுக்கு வந்து வழக்கு போடு வழக்கு போடுன்றாங்க. வழக்கு போடுறதுலாம் இல்லை, போடுவோம், தேவையான நேரத்தில் வழக்கு போடுவோம். எப்போ பார்த்தாலும் வழக்கு போடு வழக்கு போடுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு நீங்கள் வரல சட்டமன்றத்துலேருந்து வெளியே போகிறீங்க, சட்டமன்றத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? அம்மாவுடைய அரசு இருக்கக்கூடாதுன்றது உங்கள் நோக்கம். தமிழ்நாட்டு மக்களுடைய நோக்கம் என்ன? அம்மாவுடைய அரசு இருக்குன்றது நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிங்க, டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சாம்பார் வேலை தூக்குனாரு,
எங்கள் வீட்டில் தொலைச்சு கோலம் போட்டாரு, எங்கள் வீட்டில் சைக்கிள் ஓட்டினாரு, எங்கள் வீட்டில் வந்து காரை தொலைச்சி விட்டாரு அப்படின்னு 1.5 கோடி தொண்டர்களுக்கு ஒரு கதை சொல்கிறார். அவர் வீட்டில் தான் 1.5 கோடி தொண்டர்கள் வேலை பார்த்தோன்னு சொல்கிறாரு. அவர் அம்மா வீட்டில் வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாரும் இருந்திருப்பாங்க. இப்போ 1.5 கோடி தொண்டர்களும் அவர் இடத்துல வேலை பார்த்தாரு வேலை பார்த்தாருன்னு சொல்லிக்கிட்டு அலையிறதில்ல, என்ன அர்த்தம்னு புரியலை, எதுக்காக இதை சொல்கிறாருன்னு தெரியல. ஒன்று அவர் தரத்தை தாழ்த்திக்கிறதுக்காக சொல்கிறாரா, இல்லை எங்கள் தரத்தை தாழ்த்துக்கிறதுக்காக சொல்கிறாரான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இப்போ அவர்கிட்ட இல்லைன்றதை மட்டும் அவர் சொல்கிறதுலேருந்து தெரியும், அவ்வளோதான் இது சொல்கிறதுலேருந்து புரியும். இது மாதிரி தான் பம்பு கிழத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அரசு நல்லா போய்கிட்டே இருக்குது, மக்கள் அரசு நேரடி தொடர்பில் நல்லா போயிட்டுருக்கோம். எதிர்கட்சிகள் நீங்கள் வந்து எங்களை அறிவுரை கொடுக்கலாம், நெறிப்படுத்தலாம். எப்படி நெறிப்படுத்தணும், பேரறிஞர் பிறந்தவங்க அண்ணா அவர்கள் சொன்னாங்க, கொதிக்கிற பானையில் இருக்கிற அந்த சோற்றை பதன் பார்க்கிற அகப்பையாகத்தான் எதிர்கட்சிகள் நெறிப்படுத்த வேண்டும். நீங்கள் அகப்பை என்ன செய்யுது, பானையவே உடைக்கணும்னு முயற்சி செய்யுது. அப்போ அந்த பானை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய வழிமுறைகளை தேடுறோம். அவை நீங்கள் எதிர்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, இதை தான் நாங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்கிறோம். திட்டங்கள் போட்டு நிறைவேற்ற இது சார், இது பீசிபிலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மதுரையினுடைய கலாச்சாரம் பண்பாடு உங்களுக்கு தெரியும். அன்னை மீனாட்சியினுடைய கோபுரம் உயரம் இருக்கிற வரை அந்த கோபுரத்தினுடைய அளவில் தான் எல்லாமே நம்ம ஒரு 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 பழக்க வழக்கமாக வச்சுருக்குறோம். அது சட்டத்தின் வடிவெல்லாம் கிடையாது, அது வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அது திட்டத்தை வடிவமைச்சு தான் உலக தமிழ் சங்கத்தில் தமிழ் எண்ணெய் சபையை நிறுவுவதற்கான மாற்று திட்டங்களும் ஏற்படுறாங்க. 110 விதியில் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு சொன்ன அத்தனை திட்டங்களும் 100% செயல்படுத்துவதற்கு மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றி வருகின்றார். இதை புனிதமும் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் சத்தியமும் தமிழக மக்கள் மீது விசுவாசமும் தான் அம்மாவுடைய அரசினுடைய விலாசம் முகவரி. திமுகவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அன்றைக்கு அவர்கள் எங்கள் மீது பழி சுமத்து தான் சொல்றாங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறோன்றது சொல்லலை. எங்கள் மீது அவதூறு பரப்புறது தான் வேலையா வச்சிருக்கிறாங்களே தவிர, இன்றைக்கு அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறோன்றதே சொல்லலை, மக்களுக்கான திட்டங்கள் என்றதும் சொல்லலை, மக்களை நாங்கள் எப்படி வழிநடத்த போறோன்றதும் சொல்லலை. எங்கள் மீது வந்து காலையில் எழுந்திரிச்சோம் ஒரு டப்பா வந்து லாரி லாரியாக கொண்டு வந்து தாரை எடுத்து சேர வாத்தி ஊற்றி விட்டுட்டு அவர் வாழ் வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. திரும்ப நாளை காலைல வர்றாங்க, இன்னும் 2 லாரி கொண்டு வந்து சேற்ற வாரி ஊசி விட்டுட்டு மறுபடியும் போயிடுறாங்க. நாங்கள் அந்த சேரை தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட திட்டங்களை செலுத்த வேண்டியது இருக்குது. இது மாதிரி ஆரோக்கியமான எதிர்கட்சியாக இருந்தால், அவர்கள் அந்த மக்கள் நலன் சார்ந்திருந்த எதிர்கட்சியாக இருந்தால், இன்னும் அதிகமான திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த அந்த ஒத்துழைப்பை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரேயானால் இன்னும் மக்களுக்கு வந்து மிக நல்ல திட்டங்களை எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் துணை அமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் சாமானியனாக இருந்து இன்னும் பல சரித்திர சாதனைகளை படைத்து காட்டுவார். வேண்டுமானால் நான் சவால் விடுகிறேன், நாளையிலிருந்து உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள், நாளையிலிருந்து உங்களுடைய பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நாளையிலிருந்து நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி காட்டுங்கள், இன்னும் அதிகமான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே அம்மாவுடைய அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று காட்டு.